வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இடியம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இடியம்ஸ்னால் வந்து இடக்கரடக்கடர்கள் அல்லது சொற்றொடர்கள். சொற்றொடர்கள்ங்கிற வார்த்தை தான் இங்கே ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் சொற்றொடர்கள்னு சொல்கிறேன். ஏன் சொற்றொடர்கள்னால் ஃப்ரேசஸ்னு அர்த்தம். ஃப்ரேசஸ், ஃப்ரேசஸ்னால் என்ன சார்? ஒரு வெர்போட வினைச்சொல்லோட ப்ரிப்போசிஷன் சேர்த்தோ மற்ற வார்த்தைகள் சேர்த்தோ வந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரேசஸ். இடியம்ஸும் அந்த மாதிரி தாங்க. அந்த வினைச்சொல்லோட ப்ரிப்போசிஷன் சேர்த்து வந்தால் அதனோட அர்த்தம் மாறுபடும், வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரேக். பிரேக்குங்கிறது வெர்பு, தெரியும். இது வந்து ரெகுலர் வெர்பா இர்ரெகுலர் வெர்பா அந்த கேள்வி நமக்கு வரும். பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன், நாட் பிரேக்கன், பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். பிரேக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரோக்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ப்ரோக்கன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மூணு வித்தியாசமாக இருக்குது. இடி சேர்ந்து வந்தால் அது வந்து ரெகுலர் வெர்ப். பாஸ்ட் டென்ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ இடி சேர்த்து வந்தால் அது வந்து ரெகுலர் வெர்ப். பட் இந்த கேசஸில் இடி இல்லை, அது எப்படியாக இருக்குது? பிரேக் வந்து ப்ரோக், ப்ரோக்கன் ஆகிருக்கு, அதனால் இது இர்ரெகுலர் வெர்ப். பிரேக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக பிரி அல்லது உடை. அவன் என்னோடய பென்சிலை உடச்சிட்டான், அவன் என்னோடய டிவியை உடச்சிட்டான், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அல்லது என்னோடய சைக்கிளை பிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும் பொழுது பிரேக் யூஸ் பண்ணணும். ஆனால் பிரேக்குங்கிற வார்த்தையை ப்ரிப்போசிஷனை சேர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் மாறுபடும். இப்போ பிரேக் டவுன் அப்படின்னா கீழே, டவுன்னா கீழே, கீழே உட அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ரைட்டா? பிரேக் டவுன்னா கீழே உடையன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆனால் அதோட அர்த்தம் வேறுபடும். அது எப்படின்னா பிரேக் டவுன், நின்று போகிறது, திடீர்னு நின்று போகிறது, வேலை செய்யாமல் நின்றுறது, ஃபெயிலியர் ஆகிறது, ஸ்டாப்டு ஒர்க்கிங். எப்படி சொல்கிறோம்? ஸ்டாப்டு ஒர்க்கிங், அதுதான் பிரேக் டவுன். அவரோட பைக்கு, என்னோடய பைக்கு வழியில் நின்று விட்டது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பைக் வந்து வழியில் நின்றுச்சு. இதில் சப்ஜெக்டு, வெர்பு, அதர்ஸ். எது? என்னுடைய பைக்கு, அதுதான் சப்ஜெக்ட். வெர்பு என்னது? ப்ரோக் டவுன், நின்று விட்டது, பாஸ்ட்டு. அதனால் பிரேக் வந்து ப்ரோக் ஆகிடும், ப்ரோக் டவுன். அதர்ஸ் என்னது? வழியில், அதுதான் வந்து அதர்ஸ். எப்படி வந்திருக்கு பாருங்கள், மை பைக் ப்ரோக் டவுன் ஆன் த வே. அந்த ஆன் த வே, வழி இல், அந்த இல் வந்து ப்ரிப்போசிஷன், அது முன்னாடி போயிடும், தெரியும். வழி இல்ங்கிறது இல் ப்ளஸ் வழின்னு மாறும் இங்கிலீஷில் வரும்போது, ஆன் த வே. அதனால் ஆன் த வே, மை பைக் ப்ரோக் டவுன் ஆன் த வே. இது பிரேக் டவுனுக்கு. இன்னொரு உதாரணம் பாருங்கள், இங்கே பிரேக் டவுன்னா எப்படி வந்திருக்கு? அழுகை வரும்படி துக்கப்படு, ரொம்ப துக்கப்படுறது, பிரேக் டவுன். அது எப்படி அப்படின்னா, அவள் அந்த கெட்ட செய்தியை கேட்டவுடன் துக்கப்பட்டால் மற்றும் அழுது விட்டாள். அதை கேட்டவுடனே அவளால் வந்து இருக்க முடியல, கண்ணீர் அப்படியே முட்டிக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதில் யார் சப்ஜெக்டு? வெர்பு அண்டு வெர்பு. ஏன்னா ரெண்டு வெர்பு இருக்குது, துக்கப்பட்டால் அழுது விட்டால், ரெண்டு வெர்பு இருக்கு இல்லையா? அதனால் வெர்ப் ப்ளஸ் வெர்ப் அண்ட் அதர்ஸ், தட் அதர்ஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட். என்ன செஞ்சிட்டா? எதை கேட்டு? அந்த செய்தியை கேட்டு, அதுதான் காம்ப்ளிமெண்ட். இதில் ஃபஸ்ட் வெர்ப் என்னது? துக்கப்பட்டால். அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? பிரேக் டவுன் வந்திருக்கு. அழுது விட்டால் கிரைடு. இப்போ எப்படி வந்திருக்கு? ஷீ ஆன் ஹியரிங் த பேட் நியூஸ், அந்த கெட்ட செய்தியை கேட்டவுடன். ஏன்னா இது வந்து அட்வெர்ப். அட்வெர்பல் ஃப்ரேஸஸ் வந்து சென்டென்ஸ்க்கு முதலையும் வரலாம், கடைசிலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். அதனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். On hearing the bad news, she broke down and cried. ரைட்டா? இதையே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷீ ப்ரோக் டவுன் அண்ட் க்ரைட் ஆன் ஹியரிங் த பேட் நியூஸ். இப்போ கடைசியில் போயிடுச்சு, ரைட்டா? தட் இஸ் கால்ட் த காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் அட்வர்பியல் ஃப்ரேசஸ். புரியுதா? அடுத்து ஒரு உதாரணம். இதில் என்ன அப்படின்னா, துண்டு துண்டாக்கு, பிரேக் டவுன், பிரேக் டவுன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உங்கள் மாத அந்த செலவுகளை மாத வாரியாக பிரிக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறாரு அவரோட மேனேஜர். இப்போ பொதுவாக உங்கள் மேனேஜர் கேட்பார், அந்த செலவெல்லாம் மாத வாரியாக பிரித்து கொண்டு வாப்பா, 10,000 ரூபா நான் கொடுத்தேன், என்னென்ன செலவு செஞ்சேன்னு கணக்கு காமி அப்படின்னு. அதுதான் இதில் ஆக்சிலரி க்வெஸ்சனாக கேட்குறாரு, பிரிக்க முடியுமா
கொஷினாக கேட்கும்போது என்ன வரும் அப்படின்னா, இதில் யார் எந்த எதை அப்படிங்கிற மாதிரி மெயின் கொஷினை வச்சு கேட்கல, முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்னு கொஷின் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பு தாங்க வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் அதர்ஸ், முடியுமானா கேன், அதனால கேன் அப்படிங்கிறது தான் ஆக்சிலரி வெர்பு. கேன் யூ பிரேக் டவுன் தி எக்ஸ்பென்சஸ் மந்த் வைஸ், மாதவாரியாக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். கேன் யூ பிரேக் டவுன் தி எக்ஸ்பென்சஸ் மந்த் வைஸ், புரியுதா? மெயின் வெர்ப் என்னது? பிரேக் டவுன். கேன் ஆக்சிலரி வெர்ப், யூ சப்ஜெக்ட், பிரேக் டவுன் மெயின் வெர்ப், அதர் வந்து என்னது? தி எக்ஸ்பென்சஸ் மந்த் வைஸ். அடுத்து பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப்னா என்ன சார் அப்படின்னா, திடீர்னு நிப்பாட்டுறது. இப்போ ஓடிட்டே இருக்கவன் திடீர்னு நின்றுறது. இப்போ வாத்தியார் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி, அதுக்கு வந்து ஸ்டாப்டு சடன்லி ஆர் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி. இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ஆசிரியர் திடீரென்று பாடத்தை நிப்பாட்டி விட்டார். அந்த திடீரென்று பாடத்தை நிப்பாட்டி விட்டார், திடீரென்று நிப்பாட்டி விட்டார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? பிரேக் ஆஃப் வந்திருக்கு. அதுதான் வெர்பு. எதை? பாடத்தை. யார்? ஆசிரியர். அப்போ எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் வெர்பு அதர்ஸ், அந்த அதர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். த டீச்சர் ப்ரோக் ஆஃப் த லெசன், பாடத்தை நிப்பாட்டிட்டார். அதெல்லாம் பாஸ்டில் நடக்குது. இப்போ நிப்பாட்டுறாருன்னு சொல்ல, நிப்பாட்டி விட்டார், எல்லாமே பாஸ்ட். த டீச்சர் ப்ரோக் ஆஃப் தி லெசன் அப்படின்னா பாடத்தை திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதை பாருங்கள், பிரேக் வித். பிரேக் வித்னா என்ன அப்படின்னா, சண்டை போடுறது, சின்ன சண்டை போடுறது, வீட்டில் அடிக்கடி நடக்கும், இதுதான் பிரேக் ஆஃப். பிரேக் வித், நாட் பிரேக் ஆஃப், பிரேக் வித், குவாரல் வித்துன்னு சொல்கிறோம். அவனுடைய மனைவி அவனோட அம்மாவோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா வாய் தகராறு அந்த மாதிரி வர்றது. அவனுடைய மனைவி அவனுடைய அம்மாவோட சண்டை போட்டாங்க, வாய் தகராறு ஏற்பட்டுச்சு, சின்ன தகராறு. அதான் சப்ஜெக்ட் வெர்ப் அதர்ஸ், ஹிஸ் ஒய்ஃப் ப்ரோக் வித் ஹிஸ் மதர், என்னது? அவங்க அம்மாவோட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ப்ரோக் இன்ட்டு, பிரேக் இன்ட்டுனா என்ன? உடைச்சிட்டு உள்ளே போகிறது. Entered by force to steal, அல்லது entered in by force அப்படிங்கிற அர்த்தத்தில், நோக்கம் வந்து திருடுறது அந்த மாதிரி நோக்கத்துக்கு போகிறது. பிரேக் இன்ட்டு அப்படின்னா உடைச்சிட்டு உள்ளே போகிறது. திருடர்கள் இரவில் வீட்டை உடைத்து உள் சென்றுள்ளனர், எப்போ? இரவில் வீட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர், அதுதான் என்னது? பிரேக் இன்ட்டு. யார்? சப்ஜெக்ட் திருடர்கள், உடைத்து உள் சென்றுள்ளனர் அதுதான் வெர்பு, அதர்ஸ் வந்து வீடு இரவில், ரைட்டா? இதுதான் வீடு இரவில் தான் அதர்ஸில் வருது. இப்போ எப்படி வரும்? த தீவ்ஸ் ப்ரோக் இன்ட்டு த ஹவுஸ் அட் நைட், ப்ரோக் இன்ட்டு. ஆக பாருங்கள், அந்த பிரேக்குங்கிற வார்த்தையிலோட ப்ரிபோசிஷன் சேர்க்கும்போது அதனுடைய அர்த்தம் வித்தியாசம் வித்தியாசமாக மாறி வருது. இதை தான் இடியம்ஸ்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியுதா? ஆக ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்களை அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் இதன் பயன் உலகம் முழுமைக்கும் தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய அந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்று தாழ்மை என்பவர் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.